நைட் ஃப்ராங்க் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கனாக்கா, உங்ககிட்ட $175,000 இருக்கு அப்படின்னா, அது இந்திய மதிப்புப்படி 1.44 crores இருக்கு அப்படின்னா, நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 1% ரிச் பீப்புளில் நீங்களும் ஒருத்தர். 1.44 crores மட்டும்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு 25,000 சம்பாதிக்கிறீங்கனாக்கா, டாப் 10% ஆஃப் ஏர்னர்ஸ் அப்படின்ற ஒரு கிளப்பில் நீங்களும் ஒருத்தர். இந்த ஒரு கோடீஸ்வரர் பதவி ஆர் 1.5 crores, இது எப்பவுமே வந்து லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கும். எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு கோடீஸ்வரர் அந்தஸ்துன்றது கண்டிப்பாக தேவை. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை நம்ம சுற்றி இருக்கிற ஒரு நெட்ஒர்க்காக இருக்கட்டும், யாரெல்லாம் ஒரு 2+ crores இருக்கிறவங்கள வந்து அப்படியே அவங்கள மாடல் பண்ணுவோம். எஸ்பெஷலி அவங்க அந்த ஒரு 3 crores 4 crores ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸில் சம்பாரிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எப்படி வேணால் சம்பாரிச்சிருக்கலாம், ஆன்லைனில் சம்பாரிச்சிருக்கலாம், கிரிப்டோஸ், ட்ரேடிங், அதுக்கப்புறமா ட்ரைனிங், நிறைய பிஸ்னஸ், ப்ரொஃபஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க என்ன பண்ணுறாங்களோ பார்த்து அதை அப்படியே மாடல் பண்ணி நம்மளும் ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே ஒரு 1 crore சம்பாரிச்சிடணும். எல்லாருக்கும் அந்த ஒரு ஹை ஆம்பிஷன் இருக்கத்தான் செய்யும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் ரன்னப்பில் ஒரு 3 இயர்ஸில் ஒரு 1 crore சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும், அதை தான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெல்கம் டு சதீஷ் பிக்ஸ் சேனல். I am Satish, financial consultant and author of this book, Untold Wealth Secrets and Middle Class to Million Dollar. இந்த ரெண்டு புத்தகமே அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை ஈக்விட்டி இல்லை ஏதாவது இன்வெஸ்டிங் ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னாக்கா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஹாப்பி டு அசிஸ்ட் யூ. அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன், ஏன்னா இது இன்னும் நிறைய பேர் கேட்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்க, இந்த ஒரு க்ரோர் அப்படின்ற ஒரு காசு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சைசபிள் அமௌண்ட், இட்ஸ் அ பிக் அமௌண்ட். அது அந்த கார்பஸை வந்து சேர்க்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, நிறைய விஷயத்த செய்யக்கூடாது. என்ன பண்ணுறாங்கனாக்கா, ரூல் நம்பர் 1, மக்கள் வந்து நிறைய மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸை பண்ணுறாங்க காசு ஏர்ன் பண்ணணுன்றதுக்காக. அப்படி பண்ணாதீங்க. மேக்சிமம் உங்களோட லைஃப்பில் நீங்கள் மணி ஏர்னிங்காக 2 ஆக்டிவிட்டியை தாண்டி எந்த ஆக்டிவிட்டியும் செய்யாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, அது ஒரு ஆக்டிவிட்டி. ஹாபியில் இல்லை காசு பண்ணணுன்றதுக்காக ஒரு சைடு ஹசலிங்கில் ஒரே ஒரு ஆக்டிவிட்டியை மட்டும் பண்ணுங்கள், அதை தாண்டி நிறைய பண்ணாதீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஐடியில் வேலை செய்யக்கூடிய நிறைய பேர், சேலரிடாக இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, மார்னிங் உங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, அந்த ஆஃபீஸில் ட்ரேடிங் பண்ணுறாங்க, கிரிப்டோ கரன்சிஸ் ட்ரேடிங் பண்ணுறாங்க. அது இல்லாமல் எம்எல்எம் மாதிரி அந்த கிரிப்டோ கரன்சிஸை நிறைய ஆள் கொடுத்து சேர்க்க வைக்கிறாங்க, யூடியூப் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்காங்க, மல்டிபிள் விஷயங்கள் பண்ணுறாங்க, ஃப்ரான்ச்சைஸை எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய கச்சா முச்சான்னு மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸை பண்ணவே பண்ணாதீங்க. என்ன ஆகிடும்னாக்கா, எப்போ நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நிறைய ரிசல்ட் வருங்க. 2017 நான் இந்த ஒரு ப்ரொஃபஷன் ஆரம்பிக்கும் போது மொதல் ஒரு 1.5 இயர்ஸ் ரொம்பவுமே கஷ்டமானதாக இருந்துச்சு. இதுக்காக நான் வந்து நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு, பல பிஸ்னஸை எடுத்திருந்தேனாக்கா இன்றைக்கி இந்த லெவலுக்கு கண்டிப்பாக வந்திருக்க முடியாது. ஸோ நீங்கள் ஒரு கோடீஸ்வரர் ஆகணும்னா முதல்ல ஃபோக்கஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். 2 ஆக்டிவிட்டி எடுத்துங்க, இல்லை பெஸ்ட்டு 1 ஆக்டிவிட்டி எடுத்துங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, சைடு ஹஸ்லிங்க்கு 1 ஆக்டிவிட்டியை எடுத்துக்கங்க. அந்த 1 ஆக்டிவிட்டியை வந்து மாஸ்டர் பண்ணுங்க. இதுதான் ரூல் நம்பர் 2, லேர்ன் 1 skill அண்ட் மாஸ்டர் இட். ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 1 lakh ரொம்ப டிஃபிகல்ட். அந்த 1 lakh 10 lakhs ஆக்குறது டெஃபினட்டாக டிஃபிகல்ட். அந்த 10 lakhs 1 crore ஆக்குறது மோஸ்ட் டிஃபிகல்ட். அந்த 1 crore அப்புறம் என்ன ஆகுனாக்கா 2, 4, 8 ஈஸியாக சேர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 steps நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்னாக்கா ஏதோ ஒரு ஸ்கில்ல எடுங்க, அந்த ஸ்கில்ல கன்ஃபார்ம்டாக மாஸ்டர் பண்ணிடுங்க. அந்த ஒரு ஸ்கில் நீங்கள் தான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட். ஏன்னா ப்ரொஃபஷ்னலை தாண்டி ஒரு எக்ஸ்பர்ட், எக்ஸ்பர்ட்டை தாண்டி ஒரு அத்தாரிட்டி. அந்த அளவுக்கு அந்த துறையில் உங்களுக்கு ஒரு ஆதிக்கம் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்தளவுக்கு அந்த ஒரு எக்ஸ்பர்டைஸை பில்டு பண்ணணும். நம்பர் 2, எக்ஸ்பர்டைஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். ஸோ அப்போ தாங்க ரிசல்ட் வரும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்பர்டைஸை நமக்குள்ளே வச்சுக்கிட்டா பத்தாதுங்க, அந்த எக்ஸ்பர்டைஸை மற்றவங்களுக்கு இருக்குது அப்படின்றத வந்து ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் பண்ணி காமிக்கணுங்க. ஸோ நம்பர் 2 கோல்டன் ரூல், ஏதாவது ஒரு ஸ்கில்லை எடுத்துக்கோங்க, அந்த ஸ்கில்லை எக்ஸ்பர்ட் மாஸ்டர்
நம்பர் டூங்க. நம்பர் த்ரீ, எப்பவுமே வந்து அந்த ஸ்கில்லை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா அதை வச்சு நம்ம காசு பார்க்கணும். நெவர் சேஸ் மணிங்க. ஏன்னா நீங்கள் மணியை சேஸ் பண்ண அது என்ன ஆகும்னா உங்களை விட்டு தாண்டி போயிட்டே இருக்கும். நீங்கள் மணியை சேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களை அறியாமல் ஒரு டெஸ்பரேஷன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதை நம்ம வந்து சேல்ஸ்லேயும் சரி லைஃப்லேயும் சரி டெஸ்பரேஷனை எப்போவுமே நம்ம வந்து மற்றவங்கக்கிட்ட காமிக்கக்கூடாது. ஸோ டெஸ்பரேஷனை காமிச்சிட்டாக்கா அவங்க என்ன நினைப்பாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த வேல்யூவை கிடைக்கிறத விட நீங்கள் அந்த ப்ராடக்டை சேல் பண்ணணுன்றதில் வந்து ரொம்ப மும்மரமாக இருப்பீங்க நீங்கள். ஸோ நெவர் எவர் டூ தட், நெவர் சேஸ் மணி. ஸோ ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுறீங்க, அந்த ஆக்டிவிட்டி கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணும்போது ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் தாங்க அந்த ஆக்டிவிட்டி வந்து ரிசல்ட் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ரூல் நம்பர் த்ரீயில் பொறுமையாக பேஷன்ஸாக ஒரு 6 months to 1 year காசே வரலனா கூட இது உங்கள் பிடிச்ச ஆக்டிவிட்டி தானே, ஸ்டே இன்வெஸ்டட் அண்ட் கண்டினியூ டு டூ தட் ஆக்டிவிட்டி. இதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் தப்பு பண்ணுற இடம் இது தான். ஏன்னா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, கிரிப்டோஸ் பண்ணுறீங்க, எம்எல்எம் பண்ணுறீங்க, இன்வெஸ்டிங் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறீங்க, எடுத்த உடனே லாபம் வேணும், ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. டூ இட் ஃபார் 1 year கண்டினியூஸ்லி, அதுதான் இம்பார்ட்டண்ட். அது காசு வரலனாலும் டூ இட். ரூல் நம்பர் 4, கன்சிஸ்டன்சி. எக்ஸ்பர்டைஸை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னாக்கா இது தாங்க, கன்சிஸ்டன்சி தாங்க. ஏன்னா நான் 2017 இந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது 1.5 years இட் வாஸ் ஃபெயிலியர், டோட்டல் ஃபெயிலியர். பட் என்ன பண்ணேன்னா கண்டினியூஸாக பிளாக்ஸ் எழுதிக்கிட்டே இருந்தேன். கண்டினியூஸாக என்னோடய மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸை எவ்ரி வீக், எவ்ரி சிங்கிள் வீக் போட ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். 2021 என்ன பண்ணேன், இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 2 வருஷத்தில் 406 வீடியோஸ் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஆல்மோஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்க வீடியோ கண்டினியூஸாக அன்னையிலேருந்து இன்னே இருக்கும். கன்சிஸ்டன்சிங்க. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட் அதில் அதிகமாகும் அண்டு காம்பவுண்டிங் ஒர்க் ஆகும். காம்பவுண்டிங் ஒர்க்ஸ் வித் கன்சிஸ்டன்ஸ் ஆல்சோ. எதனாலனா நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோக்கும் இப்போ நான் போட்டுட்ருக்க வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வித்தியாசம் இருக்குது எனக்குள்ளேயே, என்னோடய ஸ்கில்ஸு. கண்டிப்பாக ஒரு ஒரு வீடியோக்கும் என்ன ஆகும்னாக்கா அந்த ஆற்றல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து மக்களும் பார்க்க ஆரம்பிப்பாங்க, ஓகே இவர் லாஸ்ட்டு ஒரு 2 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் மேலே ட்ரஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஸோ கன்சிஸ்டன்சி நிறைய வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ ரூல் நம்பர் 4 என்னன்னா கன்சிஸ்டன்சி. ரூல் நம்பர் 5 என்னன்னாக்கா எப்போவுமே வந்து ஒரு பிஸ்னஸில் வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப முக்கியங்க. இப்போது உங்களுக்கு வந்து ₹1 crore வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஏதோ ஒரு ஸ்கில் செட் இருக்குது, உங்ககிட்ட ஏதோ ப்ராடக்ட் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு திறமை இருக்குது, அதை நீங்கள் மற்றவங்க வேல்யூ பண்ணி வாங்கணும். பீப்புள் ஷுட் பே மணி ஃபார் யுவர் ஸ்கில். இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எதனாலனா நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அந்த ஹெல்ப்புக்கு அவங்க உங்களுக்கு ஒரு வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம் மார்க்கெட்டில் இருக்குது, அதை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு உங்களுக்கு திரும்ப ஒரு பணம் வரணும். ஸோ தட் இஸ் வேல்யூ எக்ஸ்சேஞ்ச், தட்ஸ் ரூல் நம்பர் 5. ரூல் நம்பர் 6 ஒரு பிஸ்னஸில் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். என்னென்னா ஒரு பிஸ்னஸை பில்டு பண்ணுறது அந்த பிஸ்னஸில் நல்லா சேல்ஸ் பண்ணுறது. நீங்கள் எந்த ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தாலும் செல்லிங் 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 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஒரு இன்டர்வியூவில் போய் உக்காடுறீங்க, அந்த இன்டர்வியூவர்கிட்ட என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்களை செல் பண்ணுறீங்க. ஸோ செல்லிங் இஸ் நாட் அ பேட் திங்க, செல்லிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பில்டிங் பிஸ்னஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சேல்ஸ் பண்ணுறீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்கனாக்கா ஸ்கேலிங் அப் பிஸ்னஸ், இப்போ நீங்கள் வந்து என்ன அளவில் இருக்கீங்களோ அதை விட 1, 2, 3 மேலே போகணும்னா பில்டிங் பிஸ்னஸ். இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்கில்லு. இந்த ரெண்டு ஸ்கில்லையும் நீங்கள் கண்டிப்பாக வளர்த்துக்க ஆரம்பிக்கணும். ரூல் நம்பர் 6. ரூல் நம்பர் 7, அப்படி நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு ப்ரொஃபஷனில் பண்ண முடியல அப்படின்னா கூட யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாங்க, உங்ககிட்ட நல்ல ஸ்கேல் இருக்குது, சேல்ஸ் ஸ்கேல் அப் பிஸ்னஸ் ஆற்றல் இருக்குது, ஸ்கில்ஸ் இருக்குன்னாக்கா இன்னொருத்தர் கூட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவருக்கு சேல் பண்ணுறதில் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு கோஃபவுண்டராக போகலாம், இல்லை ஒரு டைரக்டராக போகலாம், இல்லை ஒரு கன்சல்டண்ட்டாக போகலாம். ஸோ நீங்களே ஒரு பிஸ்னஸை பில்டு பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லைங்க. யாரோ பில்டு பண்ண பிஸ்னஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் போய் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு டொமைன் நாலேஜ் இருக்கும், அவருக்கு நல்லா சேல்ஸ் தெரியும், ஸோ உங்கள் டொமைன் நாலேஜை அவர்கிட்ட கொடுக்கலாம். அவர்கிட்ட டொமைன் நாலேஜ் இருக்கும், உங்களுக்கு நல்லா சேல்ஸ், ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஸ்கில்லை காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரூல் நம்பர் 7, கொலாபரேஷனுங்க. கொலாபரேஷன் இன்னைக்கு ரொம்பவுமே ஈஸியான ஒரு வழி டு ஸ்கே, என்ன சொல்கிறது, அந்த ரோட் டு ரிச்சஸில் கொலாபரேஷன் ரொம்ப ஈஸியான வழி. ரூல் நம்பர் 8, தேர் இஸ் நோ ஷார்ட்கட் ஃபார் ஸ்மார்ட்னஸ்ங்க.
ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜ்ன்றது வந்து எந்த காலேஜ்லேயும் எந்த ஒரு கம்பெனிலையும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இது நீங்களா கற்றுக்க வேண்டிய ஒரு ஆற்றல் அது. இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நிறைய பேர் சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இமேஜினரியாக ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து அந்த ப்ராப்ளத்தை இந்த ஒரு சொல்யூஷன் மூலமாக சால்வ் பண்ணலாம். இதுதான் நான் யூடியூப்பில் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், 406 வீடியோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்பெசிஃபிக் நாலேஜை அக்வயர் பண்ணுறீங்க. மியூச்சுவல் ஃபண்டு செல்லிங் இஸ் டிஃப்ரெண்ட், பட் ஸ்பெசிஃபிக் நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். இது என்னோட ஒரு தொழில்ங்க இது. ஆனால் என்னோட இந்த தொழில் மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது. டயட்டிங்காக இருக்கலாம், குக்கிங்காக இருக்கலாம், இல்லை என்ன ஒரு லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறதா இருக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக் கொடுக்குறதா இருக்கலாம், நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. எண்ட்லெஸ் பாசிபிலிட்டி, இன்ஃபைனைட் பாசிபிலிட்டி. ஆனால் ஸ்பெசிஃபிக் நாலேஜ் நீங்களாக தான் அதை வளர்த்துக்கணும். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தேடுறீங்க, ரிசர்ச் பண்ணுறீங்க, தீவிரமாக இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குது, நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் நாலேஜ் இருக்குன்னாக்கா உங்களை பீட் பண்ண இந்த உலகத்தில் ஆளே கிடையாது. ஐம் ரிப்பீட்டிங் அகெயின், உங்களை பீட் பண்ண இந்த உலகத்தில் ஆளே கிடையாது. யூ வில் பி மாஸ்டர் இன் யுவர் ஓன் ப்ரொஃபஷன். இந்த 8 ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த கோடீஸ்வரர் அப்படின்ற ஒரு பதவி, ஒரு அந்தஸ்து, ஒரு 1 crore rupees, ஒரு 3 இயர்ஸில் இந்த ரூலை, 8 ரூலையும் ஃபாலோ பண்ணும்போது 3 வருஷத்தில் கண்டிப்பாக சுலபமாக ஆக்சிலரேட்டடாக சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்க. ஐம் சதீஷ், உங்களுக்கு இன்வெஸ்டிங்கில், மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி, பர்சனல் ஃபினான்ஸில் ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைஸ் வேணும்னா ஃபோன் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னா அதுக்கான லிங்க் இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, இந்த சேனலில் ஈக்விட்டி, பர்சனல் ஃபினான்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றின நிறைய கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டே டியூன்ட், இன்னொரு ஒரு வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். சி யூ, பை பை.